أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تبارك وتعالى: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاصدع بما تؤمر واعرض عن المشركين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரே தோஜஹான் சர்க்காரே தோஆலம் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வசியத்து செய்து கொள்கிறேன். எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடினோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி தருவானாக. நம்முடைய இந்த நல்ல செயலை, நல்ல அமலை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. எதையெல்லாம் நாம் கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சீரா வகுப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை, அல்லாஹ்வுடைய அந்த ஏவலை மக்களுக்கு சொல்லுவதற்காக அவர்கள் முனைந்தபோது பகிரங்கமாக அவர்கள் பிரச்சாரத்தை செய்ய முற்பட்ட போது அவர்களுக்கு நடந்த சிரமங்கள், கஷ்டங்கள், துயரங்களை பற்றி இந்த வாரம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள் நபியாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார்கள் என்ற செய்தி, நான் முன்பு சொன்னது போல பல இதுக்கு முன்னால் வந்த வேதங்களில் நபி வருகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்ற செய்தி இதற்கு முன்னாலே இருந்து சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. எல்லோருக்கும் தெரியும், எல்லா வேதங்களிலும் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக, நபி பட்டம் நுபுவத்திற்கு பிறகு அவர்கள் பகிரங்கமாக மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த தூதுவத்தை சொல்ல ஆரம்பித்த நேரத்தில் எல்லோரும் தெரிந்திருந்தாலும் கூட அவர்களை ஏற்க மறுத்தார்கள். என்னென்ன தொந்தரவுகள்,
என்னென்ன சஞ்சலங்கள் அவர்களுக்கு தர முடியுமோ அவ்வளோ சிரமங்களை தங்களுடைய அவர்களுடைய வார்த்தைகளால் தங்களுடைய செயலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினார்கள், செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுலா சூரா ஆல இம்ரானிலே எல்லோ நபிமார்களும் ரூஹலாக இருக்கும் பொழுது அவரிடத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நான் ஒரு நபியை அனுப்ப இருக்கிறேன், நீங்கள் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். ல துமினுன் நபிஹி வல தன் சுருன்னா, அந்த ரூஹுகளை வைத்து, நபிமார்களுடைய அந்த ரூஹுகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தத்தை செய்தான், அவர்களை நீங்கள் எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டு, அதற்கு அவர்கள் ஆம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் எல்லோரும் சாட்சியாக இருங்கள், நானும் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரா ஆல இம்ரானில் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுடைய அந்த ரூஹுகளுடைய அந்த கூட்டத்தில் வைத்தே அப்போதே அறிவித்து, அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கு நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்ற செய்தி குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய அங்கு அடையாளங்கள், அவர்கள் இப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் எல்லா விதமான செய்திகளும் தெளிவாக சொல்லப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருந்தும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி இந்த குர்ஆனுடைய வேதம், நீங்களாக சொல்லுவது அல்லாஹுடைய வேதம் அல்ல என்று மறுக்க ஆரம்பித்தார்கள். அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கிணங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டான் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் அல்லாஹுடைய கட்டளையை சொல்லுங்கள், ஃபஸ்தா பிமா துமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை, உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள், எதிர்ப்பவர்களை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹுடைய வசனம் வந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிரமங்களை பார்க்காமல் கஷ்டங்களை சஞ்சலங்களை தாங்கிக் கொண்டு அல்லாஹுடைய சொல்லுக்கு முன்னுரிமை கொடுத்து அல்லாஹுடைய கட்டளையை சொல்ல ஆரம்பித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, சாதாரண மக்கள், அடிமையாக இருந்தவர்கள், அவர்களெல்லாம் துன்புறுத்துறதுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அடிமையாக இருந்தவர்களெல்லாம் பல சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சிரமம் கொடுத்தார்கள். எங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்களோ அந்த இடத்திலெல்லாம் அவர்களை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள், ஏதாவது அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். எப்படியெல்லாம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவர்களால் அப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொந்தரவு கொடுத்தார்கள். நபி என்பதற்கு என்ன ஆதாரம், நீங்கள் நபிதான் என்பதற்கு என்ன ஆதாரம், எப்படி நீங்கள் நபி என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லும்பொழுது பல அற்புதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அது எல்லாத்துக்கும் மேலாக குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவது போல, சூரா யூனுஸிலே 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவது போல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினதை, ஃபக்கத் லபித்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபலிஹி, நான் உங்களோடு சிறு வயதிலிருந்து இருந்தது தான் நான் ஒரு நல்ல மனிதர் நபிங்கிறதுக்கு ஆதாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபிராயத்திலிருந்து அவர்கள்
நல்ல செய்தியை பேசினார்கள். அவருடைய வாயிலிருந்து பொய் வந்ததில்லை, ஆபாசமான வார்த்தைகள் வந்ததில்லை, யாரையும் அதட்டி பேசியதில்லை. பண்பானவர்களாக அன்பானவர்களாக எல்லோராலும் மதிக்கக்கூடிய கண்ணியம் செலுத்தக்கூடிய ஒரு நபராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். எல்லோரும் அவர்களை மதித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நான் உங்களோடு இவ்வளவு காலம் இருந்தது நான் ஒரு நபி என்பதற்கு ஆதாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அன்பார்ந்தவர்களே, இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த மனது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை, ஏகத்துவத்தை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹ்வே தான் வணங்க வேண்டும். தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற செய்தியை ஆழமாக மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா அந்நஜிம் இறக்கப்பட்ட நேரத்தில் அபூலஹபுடைய மகன் வந்து அந்த சூராவை ஓதி, நான் இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்களை ஏற்றுக்கொண்ட சாதாரண மக்கள் மட்டுமல்ல, அடிமைகளை துன்புறுத்துவது மட்டுமல்ல, நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தாக்க ஆரம்பித்தார்கள். பல இடங்களில் வார்த்தைகளால் என்னென்ன சஞ்சலப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் அவர்களுடைய மனதை நோவினப்படுத்த முடியுமோ, அப்படியான தங்களுடைய வார்த்தைகளால் அவர்களை நோவினைப்படுத்தினார்கள். உபைதா என்பவர் அந்த அந்நஜிம் சூராவை ஓதி, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எச்சிலை துப்பினார், காரி துப்பினார். யதார்த்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அது படவில்லை. அவர் துப்பியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது படவில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுக்காக வாழ்ந்த, அல்லாஹுடைய சொற்களை சொன்னதற்காக, அல்லாஹுடைய தூதுவத்தை எடுத்து சொன்னதற்காக எவ்வளவு பெரிய மனசஞ்சலமான ஒரு கட்டத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏதாவது ஹயவான் மிருகத்தை கொண்டு இந்த மனிதரை சாட்டுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். தங்களுடைய குரைஷி குடும்பத்தோடு அவர் வெளியூருக்கு சென்ற பொழுது ஒரு சிங்கம் வந்து அவரை தாக்க வந்தது. அங்கே கூடியிருந்த நண்பர்கள் அவரை பாதுகாத்து கொண்டார்கள். இருப்பினும் கூட இரவு நேரத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிங்கம் அவருடைய கழுத்திலே வந்து கடித்து அவரை கொதர ஆரம்பித்தது. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் துச்சமாக பேசினார்களோ, யாரெல்லாம் ஏளனமாக பேசினார்களோ, அவர்கள் அடைந்த நிலைமை அது தனியாக சொல்லலாம். அது தனியாக பல இடங்களிலே நம்ம பார்க்க முடியும், அது தொகுத்து சொல்ல முடியும். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொல்லை கொடுத்தவர்கள் பட்ட சிரமங்களை நாம் தனிமையிலே பார்க்க முடியும். வேறொரு தலைப்பின் கீழ் அந்த செய்தியை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது தொந்தரவு கொடுத்த அவர் உபைதா என்பவர் ஒரு மிருகத்தின் மூலமாக தாக்கப்பட்டார் என்ற செய்தியை தலாயிலு நுபுவா என்ற கிரந்தத்திலே பார்க்க முடிகிறது. அதேபோல உருவாய்பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அப்துல்லாஹிபின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அவங்க சொல்கிறாங்க, உருவா நான் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
கஷ்டமான சந்தர்ப்பம், கஷ்டமான கட்டம் எதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுன்னு சொன்னாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் ஹஜர் அஸ்வதுக்கு பக்கத்தில் தொழுதுகிட்டு இருந்தாங்க, சஜிதாவில் இருந்தாங்க. உக்பா இப்னு அபி முஈத் என்ற ஒருவர் வந்து கழுத்திலே தன்னுடைய துணியை போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தார். அவருடைய துணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்திலே இட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க முடியாத சந்தர்ப்பத்தை, தூரமாக சஃபாங்கிற மலைக்கு பக்கத்திலிருந்து ஒரு அடிமை அங்கிருந்து பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கப்படுகிறார் என்ற செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து வந்து அவரிடத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுவித்து சொன்னார்கள், அத்தகத்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், நம்மை படைத்தவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக ஒருத்தரை நீங்கள் கொலை செய்கிறீங்க, அவருக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க, அவங்க தங்களுடைய ரப்பு அல்லான்னு சொன்னதுக்காக அப்படி செய்கிறீங்கன்னு அபூபக்கர் ரலியல்லாஹுன்னு சொல்லிக்காட்ட செய்தியை குர்ஆன் ஷரீஃபில் அல் காஃபிர்ங்கிற சூராவில் நம்ம பார்க்க முடியும். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான சிரமங்களுக்கு, மன சஞ்சலங்களுக்கு, பல நோய்வினைகளுக்கு ஆளானார்கள். அன்பார்ந்தவர்களே, அவைகளெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள், அல்லாஹுவிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய செய்தியை இந்த சமுதாயத்திற்கு சொன்னதற்காக இவ்வளோ பெரிய சிரமங்களை அடைந்தார்கள். ஒரு கூட்டம் கூடி அபு ஜஹில், உத்துபா, ஷைபா போன்ற மக்காவுடைய பெரும் தலைவர்கள்லாம் ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்தில் சந்தித்து, நீங்கள் சொல்லக்கூடியதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் என்ன விருப்பப்படுகிறீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் தர தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு நல்ல பெண்ணை திருமணம் முடித்து தர வேண்டுமா, அதை நாங்கள் திருமணம் முடித்து தருகிறோம், இந்த ஊருடைய நீங்கள் தலைவராக வேண்டுமா, உங்களை தலைவராக்குகிறோம், அல்லது பொருளாதாரத்திலே சிறந்து வழங்க வேண்டுமா, உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டுமா, பொருளாதாரத்தை தருகிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு இணங்கவில்லை. சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் எந்த செய்தியை சொல்லுகிறானோ இதை மக்களிடத்திலே சொல்லி மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பதுதான் என்னுடைய நோக்கம், தொழுகையாளிகளாக, வணக்கசாலிகளாக, நல்ல மனிதர்களாக மாற்ற வேண்டும், என்னுடைய நோக்கம் இதுவல்ல என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமையே இப்படி என்றால் அவர்களை ஏற்றுக்கொண்ட சாதாரணப்பட்ட மக்களுடைய நிலைமை, அடிமையாக இருந்தவர்களுடைய நிலைமை, அவைகளை சொல்லி முடிக்க முடியாது. பலவிதமான சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பல சஹாபிகளுடைய வரலாறை பேச முடியும், பல அடிமைகளுடைய சரித்திரங்களை சொல்ல முடியும். சுருக்கமாக சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதினால் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரமத்திற்குள்ளானார்கள், பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எந்தளவு என்று சொன்னால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அவரை கத்தல் செய்து விட வேண்டும் என்ற அளவுக்கு முடிவு செய்து அறிவிப்பு செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போல கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். இந்த இஸ்லாத்திற்கு, இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு வலிமை மிக்க நபர்களை இந்த இஸ்லாத்துக்குள்ளே தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு இந்த மார்க்கம் புத்துணர்ச்சி பெற்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி போகும் பொழுது இடையிலே மறித்து, நீங்கள் யாரை தேடி போகிறீர்கள்? நாங்கள் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதை தேடி போகிறேன் என்று சொன்னான். உங்களுடைய சகோதரியை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களே, முதலிலே உங்களுடைய சகோதரியை சென்று பாருங்கள், அதற்கு பிறகு அவரை பார்க்கலாம் என்று சொன்னபோது அங்கே சென்றார்கள். அவருடைய சகோதரர் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். அந்த குர்ஆனுடைய வசனத்தை அவர்களும் கேட்டு அங்கேயே என்ன ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், அழகான மறை, கேட்பதற்கு மென்மையாக இருக்கக்கூடிய, ரம்யமாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதே இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சரித்திரம் பிரபல்யமானது, நமக்கெல்லாம் தெரியும். அன்பானவர்களே, அதே போல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹில் அவனால் துன்புறுத்தப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் அபூஜஹில் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி கொண்டிருந்தான். மட்டுமல்ல, அவனுடைய கோபம் தாங்காமல் அவன் கருக்களை எடுத்து தலையிலே அடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையிலிருந்து இரத்தம் கசிய ஆரம்பித்தது. இதை பார்த்த ஒரு அடிமை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இந்த செய்தியை சொல்லி காமித்தார்கள். கேட்டதும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து வந்து கடினமாக பேசினார்கள். பேசினது மட்டுமல்ல, என்னுடைய சகோதரருடைய மகனை இதுபோல செய்து விட்டாயா, நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இந்த மார்க்கத்துக்குள்ளே புகுந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு இந்த இஸ்லாம் வலிமை பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முயற்சிக்கு பிறகு, அவர்களுடைய அந்த மார்க்க உபதேசங்களுக்கு பிறகு இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. நபி பட்டம் கிடைத்து 6வது வருடம் இது. அன்பார்ந்தவர்களே, மட்டுமல்ல, வரலாற்றிலே அதற்கு அடுத்த ஆண்டிலே வரலாற்று கிதாபுகளிலே ஆமுல் ஹுசுன், கவலையான ஒரு ஆண்டு என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வருடத்தை நாம் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வளர்ச்சி, இஸ்லாத்தினுடைய இந்த வளர்ச்சி தாங்க முடியாத அவர்கள், இவர்கள் எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பந்தம் எழுதி காபத்துல்லாவிலே ஒட்டி வைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவும், அவர்களை சார்ந்தவர்கள் கூடவும் யாரும் போய் பேசக்கூடாது, அவரிடத்திலே கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒப்பந்தங்கள் நிறைய எழுதி உங்களை ஊர் ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தை காபத்துல்லாவுடைய இதில் ஒட்டி வைக்கப்பட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களோடு ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்வார்கள், அபு தாலிபுடைய கணவாய் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில்
கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்தார்கள். கொண்டு போயிருந்த உணவுகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. குழந்தைகள் எல்லாம் பச்சை குழந்தைகள் பாலுக்காக தவிக்கக்கூடிய நிலைமை, உணவு கிடைக்காத நிலைமை. இந்த வரலாறுக்குள்ளே ஆழமாக போனால் ஒரு கட்டத்தில் இலைதலைகளை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று வரலாற்றில் எழுதுகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த வருடத்திற்கு கவலையான ஆண்டு. நபி பட்டம் கிடைத்து அது 7வது வருடம். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்து மீண்டும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உதவியாக இருந்த அபு தாலிப் அவர்களும் இறந்துவிட்டார்கள். அவர்களுக்கு உதவியாக இருந்த அவருடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்துவிட்டார்கள். அதனால் அந்த ஆண்டுக்கு பேரே ஆமுல் ஹுசுன், கவலையான ஒரு ஆண்டு. யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகளுக்கும் அவர்களுக்கும் உதவியாகவும் உத்தாசையாகவும் இருந்தார்களோ அவர்களெல்லாம் இறந்துவிட்ட தருணம். எல்லோரும் இருக்கும் பொழுதே உதவிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், உதவிக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அந்த மாதிரி கட்டத்திலேயே தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருந்தார்கள். அதற்கு பிறகு தாயிஃபிலே சுமூகமான நிலைமை இருக்கிறது என்பதற்காக தாயிஃபுக்கு சென்று மார்க்க பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இந்த கொள்கையை பக்கத்து ஊர்களுக்கு எடுத்து செல்கிறார்கள். அங்கேயும் அவர்களுக்கு வரவேற்பு இல்லை என்பதை வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சின்ன குழந்தைகளை ஏவிவிட்டு பொடி கருக்களை கொண்டு அடிக்க ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்திலே போய் தஞ்சம் புகுந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கவலையோடு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், இந்த மக்கள் ஒரு 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கிறார்கள், நீங்கள் சொன்னால் அவர்களை நாங்கள் அப்படியே இல்லாமல் ஆக்கிவிடுகிறோம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பிரபல்யமானது, நமக்கெல்லாம் தெரியும். இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இவருடைய பிச்சலங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஆதரவோடு வார்த்தையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பொன் எழுத்துக்களால் வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. பக்கத்து ஊர்களிலேயாவது ஆதரவு கிடைக்கும் என்று வந்தபோது சின்ன குழந்தைகளை கொண்டும் பொடி கற்களை கொண்டும் அவர்கள் வீசி சஞ்சலங்கள் தொந்தரவும் கஷ்டமும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த அந்த சிரமங்கள் கஷ்டங்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக அவர்கள் மேற்கொண்ட அந்த சிரமங்கள் நம்முடைய வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது, நம்முடைய அந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்களும் அந்த வருடத்திலே அவர்களை விட்டு பிரிந்திருந்தார்கள். வருடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் அவர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள், உணவை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் என்னுடைய சலாத்தையும் அல்லாஹுடைய சலாத்தையும் சொல்லுங்கள், மட்டுமல்ல அவர்களுக்கு சொர்க்கத்தில்
முத்துக்களான ஒரு மாளிகை கிடைக்க இருக்கிறது என்ற சுபச்செய்தியும் நீங்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவிற்கு உதவியாக இருந்தவர்கள் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் சொர்க்கத்தை பெற்றவர்கள், நல்ல வாதாய வாக்குறுதிகளை பெற்றவர்கள், அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் உதவியாக இருந்தவர்கள்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்த அந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு கூட தயாராயிட்டார். இவர்களை விட்டால் மென்மேலும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், எல்லோரும் கூடி அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து சஹாபாக்களோடு ஒரு இடத்துல தங்குறாங்க. புகாரி முஸ்லிம் ஷரீஃபில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாளை ஒரு கருவளை மரத்தில் தொங்க விட்டுட்டு அந்த கருவ மரத்து கீழே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தள்ளி வேறொரு இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தலையை எடுப்பதற்காக, அவர்களை கொலை செய்வதற்காக அங்கிருந்து ஒரு நபர் இந்த செய்தி அவருக்கு கிடைத்து இந்த உலகத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய தோழர்களை விட்டு தனியாக ஒரு கருவ மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தி தெரிந்து அவர் அங்கே வந்துறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளையை அவர் எடுத்துக்கிட்டார். உரையிலிருந்து அந்த வாளை உருவி கேட்கிறார். வாளை உருவினார்ல, யாரோ ஒருத்தர் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்ட செய்தி, அந்த எடுத்துக்கொண்டதை உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து கொண்டு பார்க்கிறார்கள். ஒரு எதிரி தன்னுடைய வாளை உருவி வைத்திருக்கிறார். அவர் கேட்டார், மையம்னாவுக்க மின்னி, உங்களுடைய சகாக்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரமாக தங்கியிருக்கிறார்கள், இப்போது நீங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறீர்கள், உங்களுடைய வாளும் என் கையில் மாட்டிக்கொண்டது, இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்களை யார் காப்பாற்றுவார் என்று மூன்று முறை கேட்டார். அல்லாஹிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட, அல்லாஹுக்காக இந்த பயணத்தை மேற்கொண்ட, அல்லாஹுடைய கட்டளையை சொல்வதற்காக இந்த உலகத்திலே அவதரித்த நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவை உள்வாங்கியிருப்பவர்கள், அல்லாஹுக்காக வாழக்கூடியவர்கள், அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அல்லாஹ் யாருன்னு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை படைத்த ரப்பு அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்னார். அல்லாஹ்ங்கிற அந்த உள்ளத்தினுடைய அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு எதிரி மயக்கப்பட்டு கீழே விழுந்து போனார். மயக்கத்தில் கீழே விழுந்த உடனே தன்னுடைய வாளை தான் எடுத்துக்கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கேட்ட வார்த்தையை, அதே வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் மயக்கத்திலிருந்து எழுந்ததற்கு பிறகு கேட்டார், இப்போ யார் உன்னை காப்பாற்றுவான்? அன்பானவர்களே, என்ன சொல்ல முடியும், நீங்கள் தான் காப்பாற்றணும், உங்கள் எல்லாமே யார் இல்லை, உங்கள் நீங்கள் தான் காப்பாற்றணும், இல்லைன்னா முடியாது. சரணடைந்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை, யாரை தாக்கணுங்கிற நோக்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய செய்தியை மக்களுடைய உள்ளத்தில் போடணும், எல்லாரையும் இந்த மார்க்கத்துக்குள்ளே கொண்டு ஒரு நல்லவர்களாக மாற்றணும், எல்லாரையும் சொர்க்கவாசிகளாக மாற்றணும், நல்லவர்களாக ஆக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். அவரும் அதே இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கொல்ல வந்தவர், தாக்க வந்தவர் திரும்ப அவருடைய சமுதாயத்திற்கு போனார்.
என்ன ஆச்சு என்று கேட்டாங்க. என்ன நடந்தது, என்ன வேற மாதிரி வர்றீங்களே என்ன? அவர் சொன்னார், ஜித்துக்கும் மின் இந்தி ஹைரின் நாஸ், மக்களிலேயே ஒரு சிறந்த நபரிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். சொன்னாங்க, நீனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியுதுன்னு எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சுருக்கமாக சொன்னால் இந்த மார்க்கத்தை, இந்த விஷயங்களை ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே, அவருடைய நண்பர்களுக்கு மத்தியிலே சொல்ல போன நேரத்தில் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் அவர்கள் நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக துன்புறுத்தப்பட்டார்கள், வார்த்தைகளால் அடிக்கப்பட்டார்கள், நோவினை செய்யப்பட்டார்கள் என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, இதுபோல வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். நாம் படித்தது மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வரலாறு தெரிந்தால் அவர்கள் மீது நாம் அன்பு கொள்ளாமல் இருக்க முடியாது, அவர்கள் மீது பிரிய வைக்காமல் இருக்க முடியாது, அவர்களுடைய சுன்னத்துகளை, வழிமுறைகளை நாம் எடுத்து நடக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த சமுதாயத்திற்காக, இதை உருவாக்குவதற்காக இன்றைக்கு அவர்கள் பேசிய அத்தனை பேச்சுகளையும் நாம் எடுத்து பேசுகிறோம் என்று சொன்னால், வாழ்க்க முழுக்க இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டார்கள், இந்த செய்தியை மக்களிடத்திலே சொல்வதற்காக பாடுபட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதில் நமக்கு ஆனந்தம், அவர்களுடைய செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்வதில் அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளை, அவர்களுடைய செய்திகளை பேசுவது மட்டுமல்லாமல் அவர்களை அளவில்லாத அன்பு கொள்வதற்கும், அவர்களுடைய வழிமுறைகளை எடுத்து நடந்து உயர்ந்த மக்களாக ஆகுவதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக்கை தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து கொள்வோம். சோதனைகள் இல்லாமல் எந்த நபிமார்களும் இல்லை, சோதிக்கப்படாத எந்த நபிமார்களும் இல்லை. அதேபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பல கட்டங்களில் பல சிரமங்கள், சோதனைகளை நாம் பார்க்க முடிகிறது, சந்திக்க முடிகிறது. எல்லாம் அதற்கு பிறகு வெற்றி இருக்கும் என்பதை நாம் நம்பி செயல்பட வேண்டும். சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் சொல்வது போல, வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் ஹவுஃபி வல் ஜூஇ, உங்களை நாம் பயத்தை கொண்டும் பசியை கொண்டும், வனக்குசி மினல் அம்வாலி பொருளாதாரத்தை குறைப்பது கொண்டும், வல் அன்புசி உயிர்களை வாங்குவதை கொண்டும், வனக்குசிம் மினல் ஹவுஃபி வல் ஜூஇ வனக்குசிம் பொருளாதாரத்தை குறைப்பது கொண்டும், உயிர்களை வாங்குவதை கொண்டும், பசி பட்டினைகளை கொண்டும், இப்படி பலவிதமான விஷயங்களை கொண்டு நாம் சோதிப்போம். ஒபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் சொல்லிக்கிறார். எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினால் என்றான அந்த சிரமங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள், உயர்வு அடைந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டங்களில், சில நேரங்களில் சிரமங்கள் ஏற்படும் பொழுது அதனால் நம்முடைய குற்றங்கள், குறைகள் மன்னிக்கப்படுகிறது, அதற்கு பிறகு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை நாம் அடைய முடிகிறது என்பதை இதுபோல வரலாறுகளின் மூலமாக, அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சிரமத்திற்கு பிறகு, அதற்கு பிறகு அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறார்கள், பெரிய தரஜாவை அடைகிறார்கள் என்ற செய்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தையும் அன்பையும் நம்ம எல்லோருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் தந்தருவானாக. அவர்களுடைய பிரியத்தையும், அவர்களுடைய அன்பையும், அவருடைய துவாவையும், ஷஃபாத்தையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு விட்டு சென்றார்களோ அதை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அருளையும் அல்லாஹ் தந்தருவானாக.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إن قلوبنا ونواصينا وجوارحنا لم تملكنا منها شيئا، فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. اللهم اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا، وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. اللهم حصل مقاصدنا ويسر أمورنا وتمم نياتنا برحمتك يا أرحم الراحمين. يا الله رب الرحمن كربي عالم எங்கள் எல்லோருடைய குறைகள், குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் அனைத்தையும் நீ மறைத்து மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த மஜ்லிஸை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எதெல்லாம் நாங்கள் பேசினோமோ, எதெல்லாம் நாங்கள் கேட்டோமோ, அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. இதுபோல நல்ல அவைகளில் எப்பொழுதும் கலந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தல்வாயாக. இருலோகத்திலும் எங்களை வெற்றி பெறச் செய்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஷஃபாத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. அவர்களுடைய பூக்கரங்களால் நாளை ஹவுதுல் கௌசரனும் தடாகத்தில் நீர் பருகும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆன் படி எங்களுடைய வாழ்க்கையை நீ அமைத்து தருவாயாக. குர்ஆன் ஷரீஃபை தர்த்தீலாக தெளிவாக ஓதும் பாக்கியத்தையும் தந்தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் என்ன நோக்கங்கள் கொண்டு நாங்கள் கையேந்திருக்கிறோமோ, எங்களுடைய முராதுகள், எங்களுடைய நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருவாயாக. யா அல்லாஹ், தொழுகையாளிகளாக ஆக்கி விடுவாயாக, வணக்கசாலிகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், உயர்ந்த சுவர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்கள் எல்லோருக்கும் நீ நசீபாக்கி தருவாயாக. எங்களுடைய இந்த மஜ்லிஸையும் எங்களுடைய துவாக்களையும் யா அல்லாஹ் நீ ஏற்று அருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வதுப அலைனா யா ரப்பனா இன்னக அந்த தவ்வாபு الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.